தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சபரிமலையில் இருக்கும் கூட்ட நெரிசலை கையாள கேரள உயர்நீதிமன்றம் அறிகுறி வழங்கியுள்ளது. மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த மாதம் 30ஆம் தேதி திறக்கப்பட்டது. மண்டல பூஜை காலத்தில் இருந்தது போன்றே தற்போதும் பக்தர்கள் வருகை அதிகமாக இருக்கிறது. கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் சன்னிதானம், 18ஆம் படி மற்றும் நடைபந்தல் பகுதிகளில் கூட்டம் அலைமோதுகிறது. இதனால் வயது முதிர்ந்த பக்தர்கள், குழந்தைகள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். மகரவிளக்கு பூஜை தினத்தில் கூட்ட நெரிசலை தவிர்க்க ஆன்லைன் முன்பதிவு எண்ணிக்கை வருகிற 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் கணிசமாக குறைக்கப்பட்டு இருக்கிறது. உடனடி முன்பதிவு வருகிற 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை கிடைக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் கூட்ட நெரிசல் காரணமாக பக்தர்கள் அவதிப்படுவதை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஏற்கனவே பல்வேறு யோசனைகளை தெரிவித்திருக்கும் கேரள மாநில உயர்நீதிமன்றம் தற்போது மேலும் ஒரு அறிகுறி வழங்கியுள்ளது. பக்தர்களின் வாகன நிறுத்தும் இடமாக செயல்பட்டு வரும் நிலக்கல் பகுதியை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று நீதிபதிகள் அனில் நரேந்திரன், கிரீஷ் ஆகியோர் கூறியுள்ளனர். நிலக்கல் வாகன நிறுத்தம் தொடர்பாக தேவசம் போர்டு மற்றும் பத்தினம் திட்டா காவல்துறை கண்காணிப்பாளரிடம் பிரமாண பத்திரங்களை நீதிமன்றம் கேட்டிருந்தது. அதனை அவர்கள் தாக்கல் செய்ததன் அடிப்படையில் இந்த அறிவுறுத்தலை கேரள உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது.